இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெளிநாட்டு தொழிலாளர்கள் விவகாரம், எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு சரவணன் விளக்கம். நாட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பற்றாக்குறையினால் முதலாளிகள் சிரமப்படுவதை அரசாங்கம் கண்டும் காணாமல் இருப்பதாக எதிர்க்கட்சியினர் கூறி வருவதை தொடர்ந்து உண்மை நிலையை விளக்கும் வகையில் டிஏபி, பாக்கான் எம்பி லிம் குவாங்யங், ஈபோ பாரட் எம்பி குலசேகரன் மற்றும் புருவாஸ் எம்பி ஹேங்கா ஹாம் ஆகியோர் மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் இன்று விளக்கம் அளித்தார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இவ்வாண்டு ஏப்ரல் மாதம்தான் நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டன. அதன்பின் ஜூலை மாதம்தான் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்பாடு இறுதி வடிவம் கொண்டு கையெழுத்திடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தற்போது வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு தெரிவிக்கப்படுவதாக சரவணன் தெரிவித்தார். அவர்களில் வங்காளதேசம், இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா, இலங்கை ஆகிய தொழிலாளர்களும் அடங்குவர். இதன் வழி அனுமதி அளிக்கப்பட்ட அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் தெரிவிக்கப்பட்டுவிட்டால் இவ்வாண்டு இறுதிக்குள் மொத்தம் 2.2 மில்லியன் அந்நிய தொழிலாளர்கள் நாட்டில் வேலை செய்வார்கள். இதன் வழி வெளிநாட்டு தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என சரவணன் கூறினார். இதனிடையே வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பாக விண்ணப்பிக்கும் முதலாளிகள் மனிதவள அமைச்சின் அதிகாரிகளை நேரடியாக சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என குலசேகரன் கேட்டுக் கொண்டார். அது ஊழல் விவகாரத்திற்கு வித்திடலாம் என்றார் அவர். சிலாங்கூர், நெகிரி செம்பிலான், பினாங்கின் சட்டமன்றங்கள் கலைக்கப்படாது. தனது ஆட்சியின் கீழ் இருக்கும் சிலாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் பினாங்கு ஆகிய 3 மாநிலங்களின் சட்டமன்றங்கள் கலைக்கப்படாது என்று நம்பிக்கை கூட்டணி அறிவித்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற தலைவர் மன்ற கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் தலைவர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெள்ள பிரச்சினைக்கே 3 மாநிலங்களின் சட்டமன்றங்கள் முக்கியத்துவம் வழங்கும் என்றும் அவர் கூறினார். வெள்ளம் ஏற்படும் காலத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆகவே அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் வரை நீட்டிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் வெள்ள பிரச்சினைகளை களையும் வரை அவை பொது தேர்தலை நடத்தாது என்று அன்வார் கூறினார். வரவு செலவு திட்டம் தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை கூட்டணி மேற்கொண்ட கூட்டத்திற்கு அன்வார் தலைமை தாங்கினார். வெள்ளம் ஏற்படும் போது தேர்தல் நடத்தினால் சம்பந்தப்பட்ட 3 மாநிலங்களும் மத்திய அரசாங்கத்துடன் பொது தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு மேற்கொள்ளாது என்று கே அடிலான் கட்சித் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த பிகேஆர் உறுப்பினர் ஒருவர் விரைவில் மாநில தொடர்பு குழுவில் உதவித் தலைவராக நியமிக்கப்படுவார் என நெகிரி செம்பிலான் மந்திரி புசா டாக்டர் அமீருடின் ஹருண் தெரிவித்திருக்கிறார். அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதற்காக பொருத்தமான ஒருவரை கட்சி இன்னமும் தேடிக் கொண்டிருப்பதாக மாநில பிகேஆர் தலைவருமான அவர் கூறினார். மாநில தொடர்பு குழுவில் உயர்மட்ட பதவியில் இந்திய சமூகத்தை சேர்ந்த எவரும் நியமிக்கப்படாதது எதிர்வரும் பொது தேர்தலில் கட்சிக்கான ஆதரவு குறையக்கூடும் என சிலர் கூறி வருவதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உதவி தலைவர் பதவிக்கு இன்னமும் 1 இடம் காலியாக உள்ளது. இந்த பதவிக்கு இந்திய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படுவார் என அமீருடின் ஹருண் தெரிவித்தார். இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களையோ அல்லது வேறு எவரையும் நாங்கள் ஒதுக்குவதாக கூறுவது தவறு என மாநில ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். தொலைபேசி மூலம் இணைய மோசடி 2018 2.5 பில்லியன் ரிங்கிட் இழப்பு. 79,000 அதிகமான தொலைபேசி அழைப்பு இணைய மோசடிகளால் 2.51 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2018 ஜனவரி முதல் 2022 செப்டம்பர் 15 வரை இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஹம்சா ஜைனுடின் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தொலைபேசி அழைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்படும் இணைய மோசடிகளால் பெரும்பாலும் 21 மற்றும் 40 வயதுக்குட்பட்டவர்கள் ஏமாந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புகித் மேதாஜாம் பக்கத்தான் ஹரப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஹம்சா ஜைனுடின் இதனை தெரிவித்தார். குறைந்த சம்பள திட்டத்தின் கீழ் நிரந்தர வேலை வாய்ப்பா, ஒப்பந்த மருத்துவர்கள் எதிர்ப்பு. நிரந்தர வேலைவாய்ப்பில் குறைந்த சம்பள திட்டத்தின் கீழ் ஒப்பந்தகால மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
இதர மருத்துவ அதிகாரிகளின் வேலையை நாங்கள் செய்தாலும் அவர்களை விட குறைவான பிரிவின் கீழ் நிரந்தரமாக வேலை திட்டத்தில் சேர்த்து கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் என அந்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நிரந்தர வேலைக்கு நியமிக்கப்படுவதாக வாக்குறுதி அளித்து நியாயமற்ற சம்பள திட்டத்தின் கீழ் சேர்த்துக் கொள்வது நியாயமாக இல்லை என அந்த மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாக இணையதள பதிவேடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 500 ரிங்கிட் சம்பள வேறுபாடு மட்டும் இன்றி ஆண்டு சம்பள உயர்வும் 225 ரிங்கிட்டாக இருப்பதும் நிறைய வேறுபாடு இருப்பதாக அந்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்தகால மருத்துவர்கள் நிரந்தர வேலைவாய்ப்பு திட்டத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 3500 மருத்துவர்களின் ஒப்பந்தகால பணி கடந்த ஆண்டு அக்டோபர் 17 தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது. தற்பொழுது சுமார் 30,000 மருத்துவர்கள் ஒப்பந்தகால திட்டத்தின் கீழ் சேவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றம் நாளை அல்லது நாளை மறுநாள் கலைக்கப்படலாம். டாக்டர் ஸ்ரீ சரவணன். 15வது பொது தேர்தலை நடத்தும் பொருட்டு நாடாளுமன்றம் நாளை அல்லது நாளை மறுநாள் கலைக்கப்படும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். நவம்பர் 15 பிறகுதான் மழைக்காலம் தொடங்கும் என வானிலைத்துறை தகவல் வெளியிட்டுள்ளதால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் நடத்தப்படலாம் என அவர் கூறினார். இருந்த போதிலும் நாடாளுமன்றத்தை கலைக்கும் உரிமை பிரதமருக்கு உட்பட்டது என்பதால் அவர் எடுக்கும் முடிவே இறுதியானது என சரவணன் தெரிவித்தார். 3ஆம் காலாண்டில் 1,00,000 விற்பனை இலக்கை கடந்துள்ளது புரோட்டான் நிறுவனம். தேசிய கார் வெளியீட்டு நிறுவனமான புரோட்டான் ஹோல்டிங்ஸ் 2022 3ஆம் காலாண்டில் அதன் விற்பனை இலக்கான 1,00,000 கடந்துள்ளது. இவ்வாண்டு முதல் 9 மாதங்களில் 1,02,353 கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அந்த எண்ணிக்கை 40.2% அதிகரித்துள்ளது. மேலும் செப்டம்பரில் உள்நாட்டு விற்பனை மற்றும் ஏற்றுமதியில் 14,872 கார்கள் விற்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் 42,229 கார்கள் விற்பனை செய்யப்பட்டன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே புரோட்டான் இவ்வாண்டின் விற்பனை இலக்கை அடைந்துள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 4வது ஆண்டாக புரோட்டான் தனது விற்பனை இலக்கை அடைந்து வருகிறது. வீடுகளை உடைத்து திருடும் மாவார் கும்பல் முறியடிப்பு, மாணவன் உட்பட 4 கைது. வீடுகளை உடைத்து திருடும் கும்பலை முறியடித்த போலீசார் 4ஆம் படிவ மாணவன் உட்பட 4 கைது செய்தனர். அந்த கும்பல் பெத்தாம் பெட்டானாவில் வீட்டை உடைத்து கொள்ளையிடும் 16 சம்பவங்களில் சம்பந்தப்பட்டுள்ளதாக வட செபரங்பிறை போலீஸ் தலைவர் முகமது ரட்சி அகமது தெரிவித்தார். விடியற்காலை 3:40 போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் 3 ஒரு வீட்டை உடைத்து கொள்ளையிட்ட போது கையும் களவுமாக பிடிபட்டனர். அந்த கும்பலை சேர்ந்த உறுப்பினர் ஒருவனின் காதலி என நம்பப்படும் பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக முகமது ரட்சி அகமது நேற்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். ரோன் 97.5 சென் விலை இறக்கம். வியாழக்கிழமை அக்டோபர் 6 தொடங்கி அக்டோபர் 12 வரையில் ரோன் 97 ரக பெட்ரோல் 5 சென் விலை இறக்கம் கண்டு 1 லிட்டர் 3 ரிங்கிட் 95 சென்னுக்கு விற்கப்படும். ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 5 சென்னிற்கும் டீசல் 2 ரிங்கிட் 15 சென்னிற்கும் விற்கப்படும். ஸ்லாங்கூர், பினாங்கு, நெகிரி செம்பிலான் சட்டமன்றங்கள் அடுத்த ஆண்டு கலைக்கப்படும். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் நிர்வாகத்தில் உள்ள ஸ்லாங்கூர், பினாங்கு மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய 3 சட்டமன்றங்கள் அடுத்த ஆண்டு கலைக்கப்படும். அந்த 3 அடுத்த ஆண்டு தேர்தல் நடத்தப்படும் நோக்கத்திற்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே இவ்வாண்டு ஸ்லாங்கூர், பினாங்கு மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்றங்கள் கலைக்கப்படாது என்று நேற்று முடிவு செய்யப்பட்டது. ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மந்திரி உசார்கள் மற்றும் பினாங்கு முதலமைச்சர் ஆகியோருடன் பக்கத்தான் தலைவர் மன்றம் நேற்று நடத்திய சந்திப்பில் இது தொடர்பான இணக்கம் காணப்பட்டுள்ளதாக டாக்டர் அன்வார் முகமது சாபு, அந்தோனி லோக் ஆகிய 3 வெளியிட்ட அறிக்கைகள் தெரிவித்துள்ளனர். லா நீனா மற்றும் பருவ மழைக்காலம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கும் என வானிலைத்துறை வெளியிட்ட அறிக்கை குறித்தும் அந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது.
வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் மற்றும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு சிலாங்கூர், பினாங்கு மற்றும் நெகிரி சிம்பிலான் ஆகிய மாநிலங்களில் மக்களின் நலன்கள், அவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. உடல் உறுப்புகளுக்காக ஜொஹூரில் கடத்தல் கும்பலா, போலீஸ் மறுப்பு. கடத்தப்பட்டவர்களில் உடல் உறுப்புகளை ஜொஹூரில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சில குற்றவாளிகள் விற்பனை செய்து வருவதாக சமூக வலைதளத்தில் வெளியான தகவலை போலீஸ் நிராகரித்தது. அது குறித்து எச்சரிக்கை விடுக்கும் தகவல்கள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருவதையும் போலீஸ் சாடியது. அது முழுக்க முழுக்க பொய்யான தகவலாகும் என ஜொஹூர் போலீஸ் தலைவர் டது கமாருல் ஜமான் மமார் தெரிவித்தார். 7 வினாடிகளை கொண்ட காணொலி வாயிலாக எச்சரிக்கப்படும் அந்த தகவல் டிக்டாக் மூலம் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த பொய்யான தகவல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த தகவலில் உண்மை இல்லை என்பதோடு உடல் உறுப்புகளை விற்பனை செய்து வரும் கும்பல் குறித்து இதுவரை போலீசார் எந்தவொரு போலீஸ் புகாரையும் பெறவில்லை என டத்தோ கமாருல் ஜமான் தெரிவித்தார். இப்போ நிறிய ஜோதி நடனப்பள்ளி ஏற்பாட்டில் நவராத்திரி நாயகி நாட்டிய நிகழ்வு. இப்போ நிறிய ஜோதி நடனப்பள்ளியின் ஏற்பாட்டில் நவராத்திரி நாயகி எனும் நாட்டிய நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னை பரத கலாலயம் இயக்குநர் குரு ஸ்ரீமதி ஹேமலதா ராமச்சந்திரனின் முதல் மாணவியான நிறிய ஜோதி நடனப்பள்ளியின் இயக்குநர் ஸ்ரீமதி ரத்ன உமா மகே மனோகரன் ஏற்பாட்டில் இப்போவில் லக்காட் சாலை ஸ்ரீ விநாயகர் ஆலய வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தேறியது. குரு ஸ்ரீமதி ஹேமலதாவின் நடனமணிகள் நவராத்திரி நாயகி என்று நாட்டிய நிகழ்வில் மிகவும் அற்புதமாக அபிநயம் பிடித்தனர். சென்னை பரத கலாலயம் மாணவிகளான ஸ்ரீமதி வைஷாலி கணேஷ், ஆனந்திதா, ஸ்ரேயா கிருஷ்ணன், வைஷ்ணவி, ஸ்ரீநிதி, அஸ்மிதா ஆகியோர் இந்த நாட்டியத்தை வழங்கினர். இவ்விழாவில் ஆசிரியர் மணி ஆர் மாணிக்கம் பங்கேற்று உரையாற்றிய போது மாணவிகள் படைத்த அற்புதமான நடனத்தை வெகுவாக பாராட்டினர். இப்போவில் கடந்த 25 ஆண்டுகாலமாக நடன வகுப்பை வழி நடத்தி வரும் ஸ்ரீமதி ரத்னா உமா மனோகரன் 100 கணக்கான நடனமணிகளை உருவாக்கியுள்ளார். பல உலக நாடுகளில் பரதம் ஆடியுள்ள இவர் இளம் வயதில் பார்ப்போரை கண்டு வியக்கும் வகையில் பாம்பு நடனம் ஆடி ஸ்வர்ணமுகி எனும் விருதையும் பெற்றவர் என உமா மனோகரன் என்று புகழாரம் சூட்டினாா்.